காலாண்டி வரி உயர்வை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திகேயன். கார்த்திகேயன், வணக்கம். அவர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது, விவரங்களை வழங்கலாம். சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் லாரி உரிமையாளர்களின் ஆசை வரையற வேலைநிறுத்தம் சுற்றுவட்டார லாரி உரிமையாளர்கள் தற்போது உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். ரத்து செய்ய வேண்டும் என்றும், நிலுவையில் உள்ள வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என்றும், தொடர்ச்சியாக லாரிகள் மீது போராடும் பொய் வழக்குகளையும் ரத்து வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மற்றும் சுற்றுவட்டார மோட்டார் வாகன உரிமையாளர்களின் 28 லாரி ஓட்டுநர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் தற்போது துவங்கியுள்ளது. சென்னை மணலி புதுநகர் அருகே உள்ள தனியார் விமானத்திடலில் லாரி உரிமையாளர்கள் ஒன்று கூடி தற்போது உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் 28 லாரி உரிமையாளர் சங்கங்களின் கூட்டமைப்புகள் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த போராட்டத்திற்கு பிறகும் மத்திய மாநில அரசுகள் அழைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட முன்வர வேண்டும் என்றும், பண்டிகை காலம் விரைவில் வர உள்ள நிலையில் இந்த போராட்டத்தில் ஈடுபடுவது தங்களுக்கு சற்று வருத்தமாக இருந்தாலும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும், கதைகளை பொறுத்துக் கொண்டு எங்களது நியாயமான கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றி தர ஒத்துழைப்பு தார்கள் என்று கூறவும் அவர்கள் பொதுமக்களுக்கு தெரிவித்துள்ளனர். தற்போது தொடங்கிய போராட்டம் குறித்து அரசு தங்களை உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை என்றால் இந்த காலவரையற்ற போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என 28 லாரி சங்கங்களின் கூட்டமைப்பு அதிரடியாக அறிவித்துள்ளது. ஆசிரியர் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.